அன்பார்ந்த ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 2/9/2023 ஆவணி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை, திருத்திகை திதி இரவு 8:49 வரை, பின்பு தேய்பிறை சதுர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் 12:30 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம், சித்தயோகம் பகல் 12:30 வரை, பின்பு பிரபாலிஷ்ட யோகம், ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை, சுப உரைகள் காலை 7:00 முதல் 8:00 வரை, பகல் 10:30 முதல் 12:00 வரை, மாலை 5:00 முதல் 7:00 வரை, இரவு 9:00 முதல் 10:00 வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் குரு ராகு, கடகராசியில் சுக்கிரன் வக்கரகதியில், சிம்ம ராசியில் சூரியன் புதன் வக்கரகதியில், கன்னிராசியில் செவ்வாய், துலா ராசியில் கேது, கும்பராசியில் சனி வக்கரகதியில், மீன ராசியில் சந்திரன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் ஒவ்வொரு நட்சத்திர பலன்களை பற்றி பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் விசாக நட்சத்திரத்தை பற்றி ஒரு சில குறிப்புகள் கூற உள்ளேன். விசாகம் குருவின் நட்சத்திரமாகும். இந்த விசாக நட்சத்திரத்தில் 1, 2, 3 ஆகிய நட்சத்திர பாதங்கள் துலா ராசியாகும். 4வது பாதம் விருச்சிக ராசியாகும். முதல் 3 பாதத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரனின் ராசியான துலா ராசியில் பிறந்தவர்கள். 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். விசாகத்தில் பிறந்தவர்கள் குருவின் நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் உதவி செய்யக்கூடிய பண்பும், தான தர்மங்கள், பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு வல்லமையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். கோபம் இருந்தாலும் குணம் இருக்கக்கூடிய நபர்கள், அறிவாற்றல் மிக்கவர்கள், நியாய அநியாயத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், வசீகரமான உடலமைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள், சிறப்பான உடலமைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் சிவந்த கண்கள், ஒரு அழகிய உடலமைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு மற்றவர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்பதில் வல்லவராக இருப்பார்கள். அனைவரையும் அடக்கி ஆள்வதில் வல்லவராக இருப்பார்கள். பல கலை கற்றவர்களாகவும் பலருக்கு வழிகாட்டியாகவும் இருப்பார்கள். நெருக்கடியான நேரத்தில் கூட சிறப்பான செயல்பட்டு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல்பட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு ஒரு உயர்வான நிலையினை எட்டுவார்கள். பொய் பேச மாட்டார்கள், உண்மையை பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை என்று பார்க்கின்ற பொழுது திருமணம் சற்று தாமதமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். மனைவி பிள்ளைகளை அன்புடனும் அனுசரித்தும் நடத்துவார்கள். செல்வம் செல்வாக்குடன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய யோகமானது இவர்களுக்கு உண்டு. தொழில் என பார்க்கின்ற பொழுது பொதுநல காரியங்கள், ஆன்மீக காரியங்கள், மேடை பேச்சுகளில் சாதிக்கக்கூடிய வல்லமை, வங்கித்துறை, அடுத்து பார்க்கின்ற பொழுது குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியக்கூடிய அமைப்புகள், அரசுத்துறை, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புகள், கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். இவர்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சிறுநீரக சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி பலன்களை பற்றி பார்க்கின்ற பொழுது விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையே குரு திசையாக நடக்கும்.
ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட ஒரு தோஷம் இருந்தாலும் ஒரு முதல் திசை என்பது ஒரு சுபகிரக திசையாக இருக்கின்ற பொழுது சகல சௌபாக்கியங்களையும் பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது அவர்களுக்கு இருக்கும். ஜாதகர் சார்ந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒரு சிறப்பான உடலமைப்பு, நல்ல ஒரு ஆரோக்கியம், இளமை பருவத்திலேயே படிப்பு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டாகும். குருவுடைய அதாவது விசாக நட்சத்திரம் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதை பொறுத்து குருவின் தசாபுத்தி இருப்பு இருக்கும். குறிப்பாக விசாக நட்சத்திரம் தொடங்குற நேரத்திலேயோ ஒன்னாம் பாதத்திலேயோ பிறந்தா குருவோட திசையே முதல் ஒரு 13 வருஷம் 14 வருஷம் கூட நடக்கும். இப்ப விசாக நட்சத்திரம் முடிகிற நேரம் 4ஆம் பாதத்துலாம் பிறந்தா 1 வருஷம் 2 வருஷம் வந்து இருப்பு இருக்கும். அந்த இருப்பை பொறுத்து குரு திசை நடக்கிறது நிலை இருக்கும். 2வது திசையாக சனி திசை நடக்கும். சனி திசை 2வது திசையாக நடக்கின்ற பொழுது சற்று மந்தமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இயற்கையிலேயே நட்சத்திரத்துடைய அதாவது என்ன திசை நடக்குதோ திசா காரகனுடைய இயல்பு வந்து ஜாதகருக்கு வந்துடும். சனி என்றாலே தாமதம், மந்தம், சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையினை கொடுக்கும். 2வது திசையாக சனி திசை நடக்கும் போது படிப்பில் மந்தமாக இருக்கிறது, ஒரு சோம்பேறித்தனம் போன்றவை இருக்கும் என்றாலும் ஒரு அடைய வேண்டிய இலக்கை அடைவார்கள். எடுத்த பணியில் சற்று பொறுமையாக செயல்பட்டாலும் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பாவகிரக சேர்க்கை பெறாமல் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் படிப்பு போன்றவை நல்லா இருக்கும். அதுவே பாவகிரக சேர்க்கையெல்லாம் இருந்தால் படிப்பு போன்றவை தடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு அந்த திசை இருப்பை பொறுத்து ஒரு குறித்த நேரத்தில் உங்களுக்கு வந்து புதன் திசை வரும். பொதுவாக புதன் திசை வந்துட்டா எல்லா வகையிலும் நல்ல ஒரு அனுகூலம்னு சொல்லலாம். புதன் என்ற கிரகம் ஒரு சிறப்பான கிரகம், அறிவாற்றலை வளர்த்து கொள்வதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து படிப்பில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். படிப்பில் ஏதாவது ஒரு தடை இருந்தால் கூட அதனை வந்து புதன் திசை தொடங்குகின்ற போது பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். படிப்படியான வளர்ச்சிகளை அடைவார்கள். திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் போன்றவை எல்லாம் நல்ல சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் புதன் திசையில் ஏற்படும். பொதுவாக வந்து குரு இருப்பு கம்மியாக இருந்துட்டா புதன் திசை தொடங்கினோடனே வாழ்க்கை அமைஞ்சிடும். ஒரு சிலருக்கு குரு இருப்பு அதிகமாக இருந்துட்டா அந்த புதன் வர வரைக்கும் திருமணம் வந்து அமைதியில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். பெரும்பாலும் சனி முடிஞ்சு புதன் வருகின்ற போது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சனியில் நடக்கக்கூடாதுன்னு கிடையாது, ஒரு சிலருக்கு சனி முடிஞ்சு புதன் தொடங்கும் போது ஏற்படுகிறது. புதனுக்கு அடுத்து கேது வரும். கேதுவும் ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலனை தரும். அதுக்கடுத்து சுக்கரன் வரும். சுக்கரனும் நல்ல ஒரு வளமான பலன்களை தருவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். கேது சுக்கரனுடைய திசையெல்லாம் அந்த கிரகத்துடைய அமைப்பை பொறுத்திருக்கிறது. இதுவரை உங்களுக்கு விசாகத்தில் பிறந்தவர்களுடைய பற்றி ஒரு சில குறிப்புகள் உங்களிடம் கூறினேன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5இல் புதன், ருணரோகஸ்தானமான 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருந்து அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் என்றாலும் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலைபளு சற்று கூடுதலாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் புதன், ருணரோகஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான நிலை என்பதால்
பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் லாபஸ்தானமான 11 வீட்டில் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். பண வரவுகள் மிக திருப்திகரமாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சிறப்பான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை பளுவெல்லாம் தற்போது முழுமையாக விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். உங்கள் மீது இருந்த அவப்பெயர்கள் எல்லாம் விலகி பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் சூரியன் சேர்க்கப்பெற்று 3 சஞ்சரிப்பதும் லாபஸ்தானமான 11 வீட்டில் குரு ராகு சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி அடைவீர்கள். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10 சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைவது மட்டுமில்லாமல் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனி அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை இன்றைய நாளில் நீங்கள் பெற முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சிறப்பான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் நீங்கள் வளமான பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடகராசி நேர்களே, ஜென்ம ராசியில் சுக்கரனானவர் அமைய பெற்று உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது ஒரு உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். உங்கள் ராசிக்கு 5-10 அதிபதியான செவ்வாய் முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்ற காரணத்தினால கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைவது மட்டும் இல்லாமல் புதிய திட்டங்களை தீட்டி அதில் வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் குறிப்பாக வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவமாகவும் சற்று பொறுமையோடும் நடந்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 2 சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சில் நிதானத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9 வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு வளர்ச்சியினை தரக்கூடிய அமைப்பு என்றாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திரனானவர் அட்டமஸ்தானமான 8 வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு அனுகூலமற்ற அமைப்பாகும். உங்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும்.
நீங்கள் நல்லதாக நினைத்தாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. பேச்சை குறைக்க வேண்டும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்ற முடியாது. குறிப்பாக தேவையில்லாத பிரச்சனைகள் மேலோங்கி மன நிம்மதியானது உங்களுக்கு குறையும். தொழில் ரீதியாக வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்துட்டு விட்டு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு செய்வது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7 வீட்டில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறைந்து பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். சுக்கரனானவர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடைவீர்கள். அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் பணியில் சிறப்பாகவும் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் சூரியன் புதன் சஞ்சாரம் செய்வதும் ருணரோகஸ்தானமான 6 சந்திரனானவர் சிறப்பாக சஞ்சரிப்பதும் மிகவும் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும். இதன் காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறன் கொடுக்கும். தொழில் ரீதியாக உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலையானது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி செவ்வாய் லாபஸ்தானமான 11 வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதும் தொழில்ஸ்தானமான 10 வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சந்திரனானவர் பஞ்சமஸ்தானமான 5 சஞ்சரிப்பதால் எதையும் சமாளித்து அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உங்கள் திறமைகளை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையும் உண்டாகும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில்ஸ்தானமான 10 செவ்வாய் பாக்யஸ்தானமான 9 சூரியன் புதன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு முன்னேற்றங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
உங்களுக்கு வந்து இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. புதிய திட்டங்களை போட்டு அதில் வெற்றியடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலையானது உண்டாகும். சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு நான்கில் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்கும் என்றாலும் உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பொதுவாக வெளியூர் தொடர்புகளால் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் எந்தவித நெருக்கடி இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு ரெண்டில் சனி, எட்டில் சூரியன், புதன் சஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் சிறப்பு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் என்றாலும் தேவையில்லாத அனாவசிய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் சிக்கனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு படிப்படியான வளர்ச்சிகளை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு நல்ல நிலை இருக்கும் என்றாலும் பிறரிடம் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விஷ்ணு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சூரியன், எட்டாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடவே கூடாது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தோடு செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகளால் மன நிம்மதி குறைவு உண்டாகும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கூட தடைபடும். அதனால் வெளிநபர்களிடம் குடும்ப விஷயங்களையும் தொழில் விஷயங்களையும் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்துவிட்டு அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. வேலை நிமித்தமாக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்றாலும் அந்த பயணங்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் இரண்டில் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தோடு இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. பேச்சில் பொறுமையோடு இருப்பது, உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. மங்களகரமான சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.